Rizan Rufil epic indiki naan daily samel enna video paaka porom sonna tastyana shorta kudiya oru recipe dhaan paaka porom bread omelette adhe epdi seiyana indiki naan video paaka porom so video skip panna paarga idhu varaikkum video paakra neenga idhu varaikkum enna videos nu subscribe pannalati marakam subscribe panni adhoda bell icon press pannunga na poda ella video mundalla ungalku vandhu serum so video skip panna paarga vaanga video la polam முதல்ல நாங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்ப்போம். பிரெட் எடுத்துக்கிறேன், எக் நாள் எடுத்துக்கிறேன், அதோட வந்து ஸ்மால் சைஸில் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன், ஸ்மால் சைஸ் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன், புதினா எடுத்துக்கிறேன், அதோட வந்து மூணு பீஸ் கிளிச்சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் முதல்ல வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணணும். ஸோ முட்டையை பீட் பண்ண முன்னாடி அதுக்கு நாங்கள் வந்து காய் ஸ்பூன் சோல் சேர்த்துக்கொள்கிறேன், அதோட கால் ஸ்பூன் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ நல்லா பீட் பண்ணணும். நாங்கள் முட்டை வந்து நல்லா பீட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பீட் பண்ணிவிட்டு நாங்கள் ஓரட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை வந்து வதக்கணும். ஸோ நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு நல்லா முட்டை அடித்து முடிஞ்சு பேனை வச்சுக்கிறோம். ஸோ பேன் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா கொதித்து வந்தோடனே ஒனியனை போடுறோம். ஒனியனை ஆட் பண்ணிவிட்டு அதோட வந்து நான் ஒனியன் ஆட் பண்ண பின்னாடி வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு அதோட வந்து நாங்கள் தக்காளியும் ஆட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டில் வந்து நாங்கள் புதினா போட்டோம், நல்லா வதக்க வேணும். புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் வதங்க விடணும். அதை கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த உடனே தான் நாங்கள் வந்து மசாலா போடுவோம் அதுக்கு. ஸோ கொஞ்சம் நாங்கள் நல்லா வதங்க காட்டி பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வதங்கின அப்புறம் இப்போ நாங்கள் வந்து மசாலா ஆட் பண்ணுவோம். ஸோ முதல்ல வந்து கால் டீஸ்பூன் அளவு கறி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட வந்து மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். அடுத்தது வந்து நாங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கி விடணும். அடுத்து வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து எக்குக்கு முட்டை எக்குக்கு சோல் சேர்த்திக்கிறோம். ஸோ தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் சோல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா வதங்க வைக்கணும். அந்த மசாலோட பச்சை வாசம் போக நல்லா வதங்க வைக்கணும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வதக்கின ஒனியன்ஸை வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் கொஞ்சம் அது சூடறங்கிறதுக்காக வேண்டி. ஸோ சூடறங்கிற உடனே நாங்கள் வந்து அகெயின் முட்டையில் மிக்ஸ் பண்ணணும். முட்டையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணும். நல்லா முட்டையோட அந்த நான் செஞ்சு வச்சுக்க மசாலா வந்து நல்லா சேர காட்டி நல்லா பீட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ பிரெட்டை வந்து ஃப்ரை பண்ணலாம். ஸோ நல்லா பீட் பண்ணிவிட்டு பிரெட் ஃப்ரை பண்ணதுக்கு முதல்ல வந்து பேனை அகெயின் லோ ஃப்ளேமில் வச்சு சூடாக்கிக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிரெட்டை வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுக்கிற எக்கில் வந்து நல்லா டிப் பண்ணி நல்லா மசாலா நல்லா படத்துக்கு நல்லா டிப் பண்ணிவிட்டு வந்து இப்போ நான் ஃப்ரை பண்ண தான் இருக்குது. ஸோ அது நான் டிப் பண்ணி வச்சு இந்த பிரெட் எடுத்து பேனில் வைக்கிறோம். லோ ஃப்ளேமில் வைங்க. ஸோ நல்லா எங்களுக்கு உள்ளே எல்லாம் சூடாகி நல்லா பிரெட் வந்து டேஸ்டியாக வரும். ஸோ அப்படி நல்லா பேனில் வச்சுட்டு வந்து மேல் பகுதியில் வந்து நாங்கள் கொஞ்சம் நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மசாலா வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை நார்மலாக லோ ஃப்ளேமில் வச்சு நாங்கள் ஒரு 1 to 2 minutes வச்ச மனுஷன்னா நல்லா வந்துடும். ஸோ அது ரெண்டு சைடையும் பிரட்டி போத் சைடை வந்து நல்லா பிரட்டி நான் முட்டை நல்லா வேகக்காட்டி வச்சு எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பிரெட் ஆம்லெட் ரெடி. பார்க்க அப்படியே நல்லா எம்மியாகி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி சரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை.